Hi, hello everybody, welcome to my class. Today we are going to discuss about glycolysis. Glycolysis is a Greek word. Glycose means sugar. Lysis means splitting. Okay, glucose வந்து split பண்ற process க்கு பேரு தான் என்னது glycolysis. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க என்னன்னா EMP pathway. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா EMP pathwayனாலும் glycolysisனாலும் ஒண்ணுதான். ஓகே, இது வந்து அதை வந்து கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர்ல இருந்து வந்து இதை யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கா அப்படின்னா கஸ்டவ் எம்டன், ஆட்டோ மேயர்காஃப், பரானாஸ் இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு என்னது இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிளைகோலைசிஸ் அக்யூஸ் எங்க நடக்கு அப்படின்னா சைட்டோபிளாசம். இப்போ செல்லுன்னு எடுத்துக்கிட்டா அதுல சைட்டோபிளாசம் இருக்கும் அப்படித்தானே, இன்சைடு செல் வந்து என்ன செய்யும் சைட்டோபிளாசம் இருக்கும். ஓகே, இந்த சைட்டோபிளாசத்துல தான் என்ன செய்யுது கிளைகோலைசிஸ் நடக்குது. ஓகே, இது வந்து எல்லா ஆர்கனிசத்துலயும் நடக்கும், அதாவது யூனிசெல்லா இருந்தாலும் மல்டி செல்லா இருந்தாலும் பாக்டீரியாவா இருந்தாலும் அது வந்து யூகாரியட் ப்ரோகாரியட் எது இருந்தாலும் என்ன செய்யுது அந்த செல்லுல எல்லாத்துலயும் என்ன செய்யுது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஏரோபிக் இருக்கலாம் அன்ஏரோபிக் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு அப்படிதானே. அதுல ஏரோபிக் அப்படின்னா அது ஆக்சிஜன் இந்த ப்ராசஸ்ல வந்து ஆக்சிஜன் வந்து இன்வால்வ் ஆகுது, ஆனா அன்ஏரோபிக்னாலும் இந்த கிளைகோலைசிஸ் வர உள்ள ப்ராசஸ் நடக்கும். இது மூலமா தான் அது என்ன செய்யுது எனர்ஜி எடுத்துக்குது. ஓகே, ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் வேணும், அதாவது அதை தான் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது அதுல இருந்து என்ன செய்யும் நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த சப்ஸ்ட்ரேட்டுங்க என்னது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அத கார்போஹைட்ரேட். இது வந்து ஸ்டோர்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது வந்து கார்போஹைட்ரேட்டா இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு பிளான்ட்ல வந்து அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது என்ன ஃபார்ம்ல தான் போகுதுன்னா சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ் வந்து ஒரு டைசாக்கரைடு, ஆனா அந்த டைசாக்கரைடா வந்து என்ன செய்ய முடியாது இந்த பாத்வேக்குள்ள நுழைய முடியாது, அதனால இது எதுதான் மாறுது அப்படின்னா இது வந்து ஒரு மோனோசாக்கரைடா மாறுது. மோனோசாக்கரைடா என்னதெல்லாம் குளுக்கோஸ் பிரக்டோஸ் ரெண்டாவது மாறிதான் என்ன செய்யுது இந்த பாத்வேக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ குளுக்கோஸ் பிரக்டோஸா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது. அந்த என்சைம் என்னன்னா இன்வெர்டேஸ். ஓகே, இன்வெர்டேஸ் என்சைம் வந்து தேவைப்படுது. இது மூலமா இது குளுக்கோஸாவும் பிரக்டோஸாவும் மாறிடுது. ஓகே, இப்போ இது டைசாக்கரைடா இருக்கு, இது வந்து என்ன செய்யுது இப்போ மோனோசாக்கரைடா என்ன செய்யுது மாறிட்டு. ஓகே, மோனோசாக்கரைடு ரெண்டுமே என்ன செய்யும் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே என்ன செய்யும் இந்த பாத்வேக்குள்ள என்டர் ஆகும். இது என்ன டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்க்கலாம். கிளைகோலைசிஸ் அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ் ஆக்சிடேஷன் நடக்கும் ப்ராசஸ். ஓகே, கண்டினியூஸ் பிரேக் டவுன் நடக்கும், அது மூலமா தான் வந்து என்ன செய்யும் எனர்ஜி வெளியாகும். அதாவது என்ன டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷனா பார்ஷியல் ஆக்சிடேஷனா அப்படின்னு. ஓகே, இது என்னது பார்ஷியல் ஆக்சிடேஷன். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்னா அதுல ஃபுல்லும் CO2 வாட்டர் எனர்ஜி ஃபுல்லும் என்ன செய்யணும் ரிலீஸ் ஆகணும், ஆனா இங்க வந்து CO2 வாட்டரும் ஃபுல்லும் ரிலீஸ் ஆகல இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸ்ல. ஓகே, அதனால இதை வந்து என்ன செய்வோம் பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மட்டும்தான் என்ன செய்யுது இந்த ப்ராசஸ்ல வெளியே வரும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது. ஓகே, அதனால இதை வந்து என்ன செய்வோம் பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல எனர்ஜியும் வந்து ஃபுல் எனர்ஜியும் வெளியே வராது, ஒரு 2 ATP தான் இதுல ஃபார்ம் ஆகும், அதனால வந்து என்ன செய்வோம் இதை பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தல இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கும்னா என்சைம் வந்து ரொம்ப கண்டிப்பா தேவை. ஓகே, என்சைம் இருந்தாதான் வந்து அதுல வந்து அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கரெக்டா நடக்கும். ஓகே, அப்போ இந்த என்சைம் வந்து என்னன்னா இங்க வந்து ஒரு 10 என்சைம்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. அதாவது கிளைகோலைசிஸ் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, கிளைகோலைசிஸ்ல ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதனால இதுக்கு என்னது 10 என்சைம்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒவ்வொரு என்சைம்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஓகே, குளுக்கோஸ் வந்து பைருவேட் அல்லது பைருவிக் ஆசிடா மாறும்போது இந்த ப்ராசஸ் வர 10 என்சைம் தேவைப்படுது, 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு என்சைம்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதாவது இந்த என்சைம் வந்து எப்படி ஒரு ட்ரிக் வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேளுங்க, இது வந்து கைனேஸ் அப்படின்னு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும் அல்லது என்னது ரிமூவ் ஆகும் அந்த நேரத்துலதான் என்னது நம்ம வந்து கைனேஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாஸ்பேட் ஆட் ஆகும் அல்லது ரிமூவ் ஆகும். அப்புறம் வந்து டீஹைட்ரோஜினேஸ் எந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ணோம்னா NADல இருந்து NADH2 ஃபார்ம் ஆகும்போது என்ன செய்யுது டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்க என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபுல் லெசன் வரைக்கும் இப்படிதான், எங்கெல்லாம் டீஹைட்ரோஜினேஸ் வருது அங்கெல்லாம் வந்து என்ன செய்யும் NADH2 ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து ஈஸியாக நாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐசோமரேஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது, அதாவது ஃபார்முலால சேஞ்சஸ் வராது, ஆனா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். ஓகே,
அந்த டைம்ல வந்து என்ன ரேஸ் வரும் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். டென் ஸ்டெப்ஸ் எப்படி நடக்கு அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, இப்போ குளுக்கோஸ், குளுக்கோஸ் எதா மாறுது, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறுது. இந்த நேரத்துல வந்து இப்ப பாருங்க ஒரு அடிஷனா பாஸ்பேட், பாஸ்பேட் ஆட் ஆகும் போது இங்க என்ன என்சைம் வரும்னு சொன்னோம், கைனேஸ் அப்படிதானே, இங்க வந்து ஹெக்ஸோ கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வருது. ஹெக்ஸோ, ஹெக்ஸோனா 6 அல்லது குளுக்கோகைனேஸ் ரெண்டுமே சேம், ஓகே 6 கார்பன் உள்ளதுல அதனால ஹெக்ஸோ கைனேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே இந்த டைம்ல ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏடிபி வந்து கன்சியூம் பண்ணப்படுது. ஓகே அதாவது ஒரு செலவாகுது ஏடிபி. 10 ஸ்டெப்னு சொன்னால இதுல வந்து 5-5 வந்து மெயில் பண்ணலாம், அதை 5 ஸ்டெப் வர என்னது செலவாகும் ஏடிபி. அதனால இது எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், என்ன சொல்றோம், எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 ஸ்டெப்ல என்னது எனர்ஜி வந்து சேகரிக்கப்படும். ஓகே அதனால இதுல வந்து என்னது உருவாக்கப்படும், இதுல வந்து என்ன சொல்லுவோம் எனர்ஜி பே ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது செலவாகாது. அதாவது ஒரு ஏடிபி வந்து என்னது ஆட் ஆகும் போதும் அல்லது ரிமூவ் ஆகும் போதும் அல்லது பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும் போதும் என்ன செய்யும், கைனேஸ் என்சைம் வரும். ஓகே இதை என்னச்செல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஏடிபி வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அப்போ இதுல என்னது வருது, ஹெக்ஸோ கைனேஸ் அப்படிங்க என்சைம் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், ஒரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆயிருது. ஓகே இதுல வந்து பாருங்க, இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. கதை கைனேஸ் கையை வந்து பர்த்ல பீல பாஸ்பேட்ல வைக்கும் போது என்ன செய்யுது, ரூபா வந்து செலவாகுது. ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்ல இருந்து என்னது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிரக்டோஸ் 6-பாஸ்பேட். இங்க பாருங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கா, குளுக்கோஸ் வந்து 6-பாஸ்பேட், இங்க ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட், ஒரு சேஞ்சுமே கிடையாதுங்க. ஓகே அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எதுக்காக நீங்க ஃப்ரக்டோஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு வைங்களேன், இப்போ குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அதே போல ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது ஃபிஃப்த் இது சிக்ஸ்த். ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து ஃபார்முலா வந்து சேம் தான் ரெண்டுலையுமே, ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகே இது குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், இது ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட். ஓகே இங்க ஒரே ஒரு பாஸ்பேட் 6th பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே இப்போ நம்மளுக்கு அடுத்தால என்ன வேணும் அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் வந்து எதா மாறும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டா மாறும். ஓகே இப்போ வந்து இங்க 6th பொசிஷன்ல மட்டும்தான் ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு அப்படிதானே, ஒரே ஒரு பாஸ்பேட் 6th பொசிஷன்ல இருக்கு. இப்போ இன்னொரு இது தேவைப்படுது, இங்கேயும் ஒரு பாஸ்பேட், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு பாஸ்பேட் வேணும் நம்மளுக்கு 1,6, அப்ப இங்கேயும் ஒரு பாஸ்பேட் வேணும். ஓகே குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸ் தான் வந்து என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே சேஞ்ச் ஆயிருது. ஓகே குளுக்கோஸ் இருக்க இடத்துல வந்து என்ன செய்யுது, ஃப்ரக்டோஸ் வந்து வருது நுழையுது. ஓகே இதுல குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்ல என்ன என்சைம் வரும் நீங்களே சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். என்னதான் வரும், ஒரு சேஞ்சஸ்மே இல்ல, ஒரு குளுக்கோஸ் வந்து 6-பாஸ்பேட், இங்கேயும் வந்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட், அதனால ஐசோமரேஸ், நோ சேஞ்சஸ் அப்படிதானே, ஃபார்முலால எந்த சேஞ்சஸ்மே இல்லை, எதுவுமே ஆட் ஆகலைங்க, அதனால ஐசோமரேஸ் எல்லாமே 6 கார்பன், இதுவும் 6, இதுவும் 6 தான், இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஃப்ரக்டோஸ் வந்து என்ன செய்ய போகுது, இப்போ ஆல்டோலேஸ் என்சைம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்டோலேஸ் என்சைம்னால ரெண்டா டிவைட் ஆக போகுது, இல்ல ஆல்டோலேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே இது வந்து எதா மாறும் அப்படின்னா பாஸ்போகிளிசரால்டிகைடா மாறும். ஓகே இது வந்து என்னதா மாறும்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா மாறும். ஓகே டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா மாறும், அதாவது இதுவும் ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறிடும், இதுவும் ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறிடும். இங்கேயும் ஒரு 3 கார்பன் அக்கறை ஒரு பாஸ்பேட் இருக்கும், இங்கேயும் ஒரு 3 கார்பன் ஒரு பாஸ்பேட், ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஓகே ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து இங்க 3 கார்பன் காம்பவுண்டா வந்து பிரிஞ்சிச்சு. ஓகே ரெண்டு 3 கார்பன் காம்பவுண்ட், இங்கேயும் ஒரு 3, இங்கேயும் ஒரு 3. ஓகே ரெண்டு காம்பவுண்டா பிரிஞ்சிச்சு, இது எந்த என்சைம்னாலும் ஆயிருக்குன்னா ஆல்டோலேஸ் அப்படிங்க என்சைம்னால, ஒரு ஆல்டிகைடும் கிடைக்கும், இங்க உள்ள இன்டர் கன்வெர்டிபிள் ரிவர்சிபிள் ரியாக்சன். ஓகே இது இதா மாறலாம், இது இது இதா மாறலாம். அடுத்த வர இதுல வந்து என்ன செய்யலாம், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து என்ன செய்யும், என்டர் ஆகுது. ஆனா இது வந்து என்ன செய்யாது, அதுவும் அதே இதுல என்ன நடக்கும், அதே தான் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்லயும் நடக்கும், அது தனியா இருக்காது, இது கூட வந்து என்ன செஞ்சுக்கணும், இது என்டர் ஆயிரும். ஓகே அதாவது நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், இங்க என்னெல்லாம் நடக்கும் அதே தான் இங்கேயும் நடக்கும், அதனால இங்க என்ன செய்வோம், 2 இன்ட்ரு அப்படின்னு என்ன செய்வோம் படுவோம். அதாவது இப்ப 2 ATP ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து என்னது 4 ATPன்னு கணக்கு பண்ணுவோம், அதாவது 2 ஆல் மல்டிப்ளை, 2 மாலிகூல்ஸ், அதாவது 2 மாலிகூல்ஸ். இப்போ இது ஒரு மாலிகூல்,
இது ஒரு மாலிகுல் ஓகே பிஜிஏஎல் ஒரு மாலிகுல் டிஹெச்ஏபி ஒரு மாலிகுல் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட் அதனால இப்போ டூ மாலிகுல் என்ன செய்யுது இப்போ என்டர் ஆயிருக்கு ஓகே இப்போ இது என்ன செய்யும் டூ இன்டூனாலுங்க பாருங்க ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் ஒன் சிக்ஸ் பிஸ் பாஸ்பேட்டா மாறும் போது இதுல ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும் அது என்சைம் என்ன என்சைம் அப்படின்னா என்ன என்சைம் நீங்களும் சொல்லுவாங்க கூட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு அப்போ வந்து கைனேஸ் என்ன கைனேஸ்னா பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அந்த பேரை வந்து ஃப்ரண்ட்ல சேர்த்துக்கணும் ஓகே பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன செய்யும் இதுல இன்வால்வ் ஆகும் இதுக்கு ஃபிஃப்த் ஸ்டெப்புக்கு பெற உள்ளது எல்லாம் என்னது ஆசிடா மாறும் இங்கதான் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் இப்போ இப்போ தான் எல்லாமே என்னது ஆசிடா மாறிடும் ஆசிடா மாறுது என்ன ஆசிடா மாறுதுன்னா ஒன் த்ரீ பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆசிடா வந்து என்ன செய்யுது மாறிது ஓகே இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி PGA அப்படி சொல்லுவோம் ஓகே பை பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு ஆக்சிடேஷன் நடந்து என்ஏடியில இருந்து என்ன என்ஏடிஹெச் வந்து என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது ஓகே என்ஏடிஹெச் வந்து ஃபார்ம் ஆகுது இது வந்து ஒரு எனர்ஜி காம்பவுண்ட் தான் ஓகே அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுற எனர்ஜி தான் ஓகே இப்போ என்ன என்சைம் இன்வால்வ் ஆகும் இதுல சொல்லுங்க அப்போ டீஹைட்ரோஜினேஸ் ஓகே டீஹைட்ரோஜினேஸ் டீஹைட்ரோஜினேஸ் வந்து NADH வந்து எனர்ஜி காம்பவுண்ட் வந்து உருவாகும் போது அந்த இடத்துல என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இதுக்காண்டி ஏடிபி எல்லாம் வந்து இது செலவழிக்க முடியாது அதனால இந்த இடத்துல வந்து அதுக்காண்டி என்ன செய்யுதுன்னா வெளியேருந்து ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆட் ஆகுது ஓகே இந்த இடத்துல ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் த்ரீ பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஓகே அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து இதுல இருந்து பாஸ்பேட் எடுத்து இது என்ன செய்யுது ஒன் த்ரீ பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா வந்து என்ன செய்யுது மாறுது இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம் பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வர ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா த்ரீ பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறும் ஓகே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து ரிமூவ் ஆயிருக்கா இல்ல பிஸ் பாஸ்பேட் இருந்து இதுல வந்து வெறும் த்ரீ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் தான் இருக்கு ஒரு பாஸ்பேட் வந்து ரிமூவ் ஆயிட்டு அப்போ வந்து பாஸ்பேட் வந்து ரிமூவ் ஆகும் போது என்னதாகும் ஒரு ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும் ஓகே இங்க வந்து என்ன செய்யுது ஒரு ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கு இதுல வந்து இன்வால்வ் ஆகுற என்சைம் சொல்லுங்க பார்ப்போம் ஏடிபி ஃபார்ம் ஆகணுமோ அல்லது ஏடிபி செலவாகும் போது என்ன என்சைம் அதாவது பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகும் போது அல்லது ரிமூவ் ஆகும் போது என்ன என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும் சொல்லுவாங்க கைனேஸ் ஓகே இது முன்னால உள்ள இது ப்ராடக்ட் நேம் சேர்த்துக்கணும் அப்போ பாஸ்போ கிளிசரைட் கைனேஸ் அந்த என்சைம் வந்து என்ன செய்யும் இதுல இன்வால்வ் ஆகும் ஓகே அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா டூ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வந்து என்ன செய்யும் மாறும் கிளிசரிக் ஆசிட்னு சொல்லலாம் அல்லது கிளிசரேட் ரெண்டும் ஒண்ணுதான் ஓகே த்ரீ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து டூ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வந்து என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இல்ல ஒரு சேஞ்சஸ்மே இல்ல வெறும் பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது இது த்ரீ பொசிஷன்ல இருக்கு இதுல டூ பொசிஷன்ல வந்துருக்கு அந்த பாஸ்பேட் குரூப் அவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ இதுல என்ன என்சைம் வரும் நம்ம நினைப்போம் ஐசோமரேஸ் ஐசோமரேஸ் கரெக்ட் மியூட்டேஸ் ஐசோமரேஸ் ரெண்டுமே வந்து சேம் தான் ஓகே அதனால இந்த என்ன செய்யலாம் மியூட்டேஸ் என்சைம் வரும் பாஸ்பேட்டோட பொசிஷன்ல மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ இது என்ன செய்வோம் என்ன பேர் சொல்லுவோம் பாஸ்போ கிளிசரோ மியூட்டேஸ் ஓகே இந்த ஃப்ரண்ட்ல உள்ள இந்த ப்ராடக்ட் நேமும் சேர்த்து மியூட்டேஸ் வந்து என்ன செய்வோம் பாஸ்போ கிளிசரோ மியூட்டேஸ் நினைச்சுவோம் சொல்லுவோம் ஓகே டூ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து பாஸ்போ ஈனால் பைருவேட் அதாவது இதுல வந்து என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு ஒரு எனலைசேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு அதனால வாட்டர் வந்து என்ன செய்யுது இதுல ரிமூவ் ஆகுது ஓகே என்சைம் பேரு எனோலேஸ் அடுத்த பைருவிக் ஆசிட் இங்க இருந்த பாஸ்பேட் குரூப் வந்து போயிட்டா ரிமூவ் ஆயிட்டா அப்ப ரிமூவ் ஆகும் போது என்ன என்சைம் யூஸ் பண்ணுவோம் கைனேஸ் ஓகே அதாவது கைனேஸ் என்சைம் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்ல உள்ள ப்ராடக்ட் நேம் சேர்த்து பைருவேட் கைனேஸ் ஓகே என்சைம் பேர் என்னது பைருவேட் கைனேஸ் பாஸ்பேட் குரூப் என்ன செய்யுது ரிமூவ் ஆகி பைருவிக் ஆசிட் கிடைச்சிருக்கு அது ரிமூவ் ஆகும் போது ஒரு ஏடிபி வந்து என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது இங்கேயும் எல்லாத்துலயுமே டூ இன்டூ அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க வந்து டூ ஏடிபி ஓகே இங்கேயும் வந்து டூ ஏடிபி ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னதுன்னா பைருவிக் ஆசிட் தான் வந்து என்னது ஃபைனல் ப்ராடக்ட் இது வந்து ஒரு த்ரீ கார்பன் காம்பவுண்ட் என்ன ஓகே ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்புறம் இங்கேயும் ஒரு பயிர் ரெண்டு பயிர்வீக் ஆசிட் இருக்கும் ஓகே இந்த சைட்லேயும் ஒன்று இருக்கும் ரெண்டு அடுத்ததுக்கு என்ட்ராதுக்கு அது ரெடியாக இருக்கும் ஓகே இது வர உள்ளதான் என்னது கிளைகோலைசிஸ் ஒன்ஸ் அகைன் குளுக்கோஸ் வந்து ஒரு சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் இதுதான் வந்து என்ன செய்யுது இப்போ ரெண்டாக வந்து என்ன செய்யுது பிரிது ஓகே ரெண்டாக பிரிஞ்சு இப்போ
நம்மளுக்கு 3-3 கார்பன் காம்பவுண்டா கிடைச்சிருக்கு. இதுல வந்து என்ன 2 இன்டன் போட்டோம் அதுக்கு பிற உள்ளது எல்லாம் ஓகே. ஏற்கனவே 2 மாலிகூல்ஸ் வந்து என்டர் ஆகுது. அதாவது ஒன்று வந்து பிஜிஐஎல் பாஸ்போகிளிசரால்டிகைடு, இன்னொன்று டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ரெண்டு மாலிகுலும் என்ன செய்யுது இதுல வந்து என்டர் ஆகுது. பிஸ்பாஸ்பேட்டை வந்து என்ன செஞ்சிருக்கு ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே. இதுல வந்து ஒரு NADH மாலிகுல், அதுல ஒரு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் அதாவது ஆக்சிடேஷன். இது குளுக்கோஸ் இதனாலே இந்த என்னது ஆக்சிடேஷன், எனர்ஜி ஃபார்மேஷன்னாலே ஒரு ஆக்சிடேஷன் நடக்கணும்ல. ஆக்சிடேஷன் நடந்தால் தான் எனர்ஜி வெளியாகும். இந்த இடத்துல என்ன செய்யுது அப்போ ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கு ஓகே. ஆக்சிடேஷன் நடந்து நம்மளுக்கு என்ன செய்யுது NADH வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு எனர்ஜி மாலிக்யூல் ஓகே. இதுல வந்து இப்போதைக்கு வந்து இந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த எனர்ஜியை வந்து பிற நம்ம எங்க போய் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா க்ரப் சைக்கிள் முடிஞ்சு திரும்ப ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சிஸ்டத்தில் போய் தான் என்ன செய்ய முடியும் இந்த இதை வந்து ATPயாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு NADHலேருந்து நம்மளுக்கு 3 ATP வந்து என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும் ஓகே. அப்போ இதில் வந்து எத்தனை 2 ATP 2 இன்டன் தானே எல்லாம் போடணும். இப்போ 2 மாலிகுல் என்றாகல. அப்போ இதில் எத்தனை ஏடிபி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் 6 ATP பிறகு ஃபார்ம் ஆகும் ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு என்னதுன்னா 2 NADH தான் வந்து இருக்குது. இது ஒரு செக் ஃபார்ம், செக்கில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து என்ன செய்ய ரூபாயை கன்வெர்ட் பண்ணி எங்கேயும் எதுவும் வாங்க முடியாது ஓகே. ஏடிபியாக மாற்ற முடியாது. இது லாஸ்டில் தான் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும். இதில் எவ்வளோ ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கு எவ்வளோ NADP ஃபார்ம் ஆயிருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ஃபேஸ் வந்து 5 ஸ்டெப்புன்னு சொன்னோம்ல, அதில் எல்லாம் செலவு தான் இருக்குது ஓகே. அடுத்த 5 ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு ஏடிபி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2 ATP வந்து என்ன செஞ்சிருக்கு மைனஸ் தான் இருக்குது இந்த 5 ஸ்டெப்ஸ்லேயும் ஓகே. அடுத்தல இதில் தான் வந்து என்னது ஏடிபி வந்து நம்மளோட ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து இத்தனை ATP ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு 2 ATP, இங்கே ஒரு 2 ATP, அப்படி தான் இந்த இடத்துல ஒரு 2 ATP, இங்கே ஒரு 2 ATP ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே. அப்போ இத்தனை 4 ATP. இங்கே இருக்க மைனஸில் தானே இருக்குது. அப்போ நம்மளுக்கு மொத்தமே எத்தனை ATP தான் கிடச்சிருக்கு, 2 ATP தான் வந்து செஞ்சிருக்கு இது கிடச்சிருக்கு ஓகே. நைட்ரஜன் கெயின் இவ்வளவு இப்போ 2 ATP. இதில் தான் என்ன செய்யும் எனர்ஜி வந்து கிடைக்கும். அதே இப்போ NADHும் கிடச்சிருக்கு. NADHும் என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா NADH 2 கிடச்சிருக்கு ஓகே. 2 ஒரு NADHலேருந்து எத்தனை ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3 ATP ஃபார்ம் ஆகும் ஓகே. அப்போ நம்மளுக்கு 2 NADH கிடைச்சிருக்கு. அப்போ 2லேருந்து 2 × 3 வந்து இவ்வளவு 6 ATP. இது பிறகு என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். எதுலலாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் உள்ள ஆர்கனிசத்துலலாம் வந்து என்ன செய்யும் பிறகு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் அன்ஏரோபிக்கில் வந்து என்ன செய்யும் இது வந்து செலவாயிரும் ஓகே. அதனால் இப்போ நெட் கெயின் எவ்வளோ தான் நம்மளுக்கு 2 ATP. இந்த லெசனில் வந்து நீட் எக்ஸாமுக்கு 2 questions மேக்ஸிமம் என்ன செய்யலாம் வரலாம் ஓகே. அப்படி ஞாபகம் வைக்கிறக்காண்டி ஒரு டெக்னிக் ஓகே. மங்கி அண்ட் கேப்சல்ல இருந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். LKGலேயே படிச்சிருப்போம். குளுக்கோஸ் வந்து இங்கே குள்ளையாக வரைய மாதிரி ஓகே. இங்கே அவற்றி எத்தனை கேப் இருந்துச்சுன்னா 6 கேப்ஸ். இது வந்து 6 கார்பன் காம்பவுண்டு ஓகே. அவற்றி உள்ள இருந்து 6 கேப் இருந்துச்சு. அதை வந்து யார் தூக்கிட்டு போயிட்டானா ஃப்ரூட் ட்ரீல உள்ள மங்கி ஓகே. ஃப்ரூட் ட்ரீல உட்காந்துருந்த மங்கி வந்து என்ன செஞ்சு அந்த 6 கேப்பையும் தூக்கிட்டு ஓடிட்டு மேலே. அது அங்கே போய் என்ன செஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் பங்கு வச்சுது எப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,6-bisphosphate சொல்லலாம். ஒரு மங்கிக்கு ஒரு கேப் அப்படின்ட்டு ஓகே. அதாவது ஒரு மங்கிக்கு ஒரு கேப். இங்கே வந்து 6 மங்கிஸ் இருக்கு. அப்போ 6 கேப்பையும் ஒவ்வொரு மங்கிக்கும் ஒன்று ஓகே. அதை வந்து என்ன செஞ்சு பங்கு வச்சுட்டு ஓகே. இங்கே 1,6 ஃப்ரக்டோஸ் 1,6-bisphosphate. அடுத்தது என்னதுன்னா அந்த மங்கிஸ்லாம் என்னதான் இருந்திருக்குன்னா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 5th ஸ்டெப்பில் கேலா பயான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்மளாம் நினச்சிருந்தோம். இது வந்து பிஜிஏஎல் பெண்கள் 3 மங்கிஸ் அதுக்கு தம்பிஸ் THAP ஓகே. தம்பிஸ்னு வச்சுக்கோங்க தம்பி. அது எத்தனை ஒரு 3 ஓகே 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே. அந்த 3-3ல அடுத்தால என்ன அட்டகாசம் பண்ணுச்சுன்னு பாருங்க. அது கையில வந்து கேப் கிடைச்சா அது விட்டு வைக்குமா அது என்ன செஞ்சது PBGA என்ன பீஸா ஆக்கி என்ன செஞ்சது கிழிச்சு அசிங்கமாக்கி என்ன செய்யுது எரிய ஆரம்பிச்சுட்டு அசிங்கமாக்கிட்டு ஓகே. பிபிஜிஏ அதாவது பீஸ் பிபினா பீஸ் பீஸ் ஆக்கிட்டுன்னு ஞாபகம் வச்சுருவோம் ஓகே. பீஸ் பீஸ் ஆக்கி ஜீனா என்னது அது கிழிச்சின்னு வச்சுருவோம் ஓகே. கிழிசல் அப்புறம் ஆசிட்னா அவர் அசிங்கமாக்கி என்ன செஞ்சுட்டு கீழே வந்து எரிய ஆரம்பிச்சுட்டு ஓகே. கிழிசல் ஆக்கி பீஸ் பீஸ் ஆக்கி
அடுத்தல இவருக்கு வந்து எத்தனை தான் கேப் தான் கிடைச்சது இடத்துல பிஜியில வந்து அதாவது பீஸ் பீஸ் ஆகி கிழிஞ்ச அசிங்கமான கேப் எத்தனை கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிடைச்சு அடுத்தல ஒரு 2 கிடைச்சு ஓகே லாஸ்ட்ல தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு கேப் கிடைச்சிருக்கு ஓகே இந்த மூணு ஸ்டெப்பும் பிஜிஏ 3 பிஜிஏ 2 பிஜிஏ அக்கறம் பாஸ்போ இனா இது அக்கறம் லாஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும் அவருக்கு ஒண்ணு கிடைக்கு ஓகே இப்போ இந்த லாஸ்ட்ல இந்த ஸ்டெப் வருதுல இந்த ஸ்டெப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க அவர் வந்து இப்போ ட்ரையோஸ் பாஸ்பேட்னு வரும் இதுல வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்னு இந்த இடத்துல வரும்ல அப்போ வந்து அவர் என்ன செய்வாரு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு ஏதா அப்படின்னு இப்படி ட்ரை பண்ணி கேட்டே இருப்பாரு ஓகே இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து ட்ரை தான் பண்ணிட்டு இருப்பாரு ஓகே இதுவரை ட்ரை தான் பண்ணுவாரு ஒன்னு ரொம்ப டயர்ட் ஆயிரும் அவருக்கு உடனே என்ன செய்வாரு இங்க பாருங்க இனோலைஸ் ஈனோ அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் ஈனோ அப்படின்னா அது வந்து ஃபுட்டு கூட எல்லாம் சேர்ப்பாங்க அல்லது ஏதாவது வயிறு ப்ராப்ளம் வந்தாலும் அதை என்ன செய்யலாம் குடிக்கலாம் அந்த இதை வந்து என்ன செய்யலாம் அந்த இனோலைஸ் வந்து என்ன செய்ய கலந்த ஃபுட்டை வந்து என்ன செய்தாரு சாப்பிட்றாரு ஓகே அதுக்கு முன்னால அவரு வாட்டர் குடிக்காரு வாட்டர் ஓகே இந்த ஸ்டெப் பாருங்க இதுல ஒரு வாட்டர் ஃபார்மேஷன் இருக்குல்ல வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கு பாஸ்போ ஈனால் பயிர் சாப்பாடை சாப்பிட்றாரு ஈனோ கலந்த சாப்பாடை அதுக்கப்புறம் அவருக்கு எனர்ஜி வந்துட்டு ஓகே ஏடிபின்னா இதுல எனர்ஜி வந்துட்டு உடனே அவர் என்ன செய்தார் பையை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு ஓகே பையை தூக்கிட்டு கிளம்பிட்டு போயிருந்தாரு இந்த ஸ்டெப் வர என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க 6 மங்கிஸ் இருக்கு பாருங்க 1 6 ஓகே 6 மங்கிஸ் இதுல வந்து என்ன இருக்கு கேப் வச்சிருக்காரு கேப் ஓகே இவரு தான் வந்து என்னது குளுக்கோஸ் குள்ளையவரி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே தட்ஸ் ஆல் டுடே